உங்கள் கேபிஎன் மீடியாவில் தினந்தோறும் ஒரு காணொளி உங்களுக்கு பயன் தரும் வகையில் என்றும் உங்களுடன் உங்கள் கேபிஎன். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக், இது 5ஆம் தேதி வந்த ஒரு அப்டேட்டு. ரொம்ப பெரிய சந்தோஷமான சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, முகேஷ் அம்பானி பெரிய மனசுக்காரர், ரிலையன்ஸ் ஊழியர்களுக்கு நீதா அம்பானி சொன்ன குட் நியூஸ். இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி சமீபத்தில் நடந்த ஸ்பெக்ட்ரம் ஏலத்தில் பெரும் அளவிலான அலைக்கற்றையை கைப்பற்றி டெலிகாம் சந்தையில் மிகப்பெரிய அளவிலான ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது. இதன் எதிரொலியாக கடந்த 2 நாட்களாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகள் சிறப்பான வளர்ச்சி அடைந்து வருகிறது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் முகேஷ் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாகம் ஊழியர்களை மகிழ்விக்கும் வகையில் ஒரு முக்கியமான அறிவிப்பை சரியான நேரத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தின் நாடு முழுவதும் கொரோனா வைரஸுக்கான தடுப்பு மருந்தை அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் நிலையில், சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அரசு 45 வயதுக்கு அதிகமானவர்கள் கொரோனா தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளலாம் என அறிவித்தது. இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு மருந்து எடுத்துக்கொள்ளும் மக்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து வருகிறது. 500 ரூபாய் செலவு கொரோனா தடுப்பூசியை 2 முறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பு மருந்தை அரசு மருத்துவமனையில் இலவசமாகவும் தனியார் மருத்துவமனையில் 1 டோஸுக்கு 250 ரூபாய் வீதம், 2 முறை தடுப்பு மருந்தை பெறுவதற்கு 500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. நீதா அம்பானி சூப்பர் அறிவிப்பு நிலையில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் பணியாற்றும் 2 லட்சம் ஊழியர்களுக்கும் அவர்களது கணவன், மனைவி, பெற்றோர் மற்றும் அரசு அறிவித்துள்ள வயது வரம்புக்கு உட்பட பிள்ளைகளுக்கான கொரோனா தடுப்பு மருந்து செலவுகளை முழுமையாக ரிலையன்ஸ் நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும் என ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் தலைவர் நீதா அம்பானி ஊழியர்களுக்கு தெரிவித்துள்ளார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஊழியர்கள் இது மட்டும் அல்லாமல், நீதா அம்பானி அனைத்து ஊழியர்களும் உடனடியாக கொரோனா தடுப்பு மருந்தை பெற அரசின் COVID-19 வேக்சின் திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சாம்ராஜ்யத்தில் இருக்கும் ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. முன்னணி நிறுவனங்கள் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போலவே TCS, இன்ஃபோசிஸ், அக்சென்சர், RPG குரூப், பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய நிறுவனங்கள் தங்களது ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கான கொரோனா தடுப்பு மருந்து செலவுகளை நிர்வாகமே ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இல்லை அது? நீங்களாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய பேர் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, தனியார் நிறுவனத்தில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் கொடுக்குறாங்களான்றது சந்தேகம். கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை படித்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். மேலும் தமிழ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிஎன் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறுவார்கள் என்ற நல்ல எண்ணத்துடன் இதோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி, கேபிஎன், இந்த மண்ணில் நாம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா, இந்த மண்ணுக்கு நாம் ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா. குளமோ பள்ளிக்கூடமோ என்னால் கட்ட முடியுமா? முடிஞ்சதை செய்கிறேன். அப்படி பழகிட்டேன் தம்பி.